அனைவருக்கும் காலை வணக்கம். வாஸ்து ஜோதிடர் வி.எம். வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள். இன்று 11/5/2023 வியாழக்கிழமை, சித்திரை மாதம் 28ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், 2:38 வரைக்கும் இருக்குது. அதன் பின் திருவோண நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை சஷ்டி திதி, காலையில் 11:28 வரை. அதன் பின் சப்தமி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைக்கு சந்திராஷ்டமம் மதிய வரைக்கும் மிருகசிரேஷத்துக்கு இருக்குது, மதியத்து வரைக்கும். அதுக்கு பின்னு திருவாதிரைக்கும் ஆயிடும். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 10:30-11:00 வரை. ராகு காலம் மதியம் 1:30-3:00 வரை. யமகண்டம் காலை 6:00-7:30 வரை. குளிகை நேரம் காலை 9:00-10:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை. இன்றைய கிரக நிலவரங்கள். மேசத்தில் குரு பகவான், ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மிதுனத்தில் சுக்கிர பகவான். கடகத்தில் செவ்வாய். துலாத்தில் கேது பகவான். கும்பத்தில் சனி பகவான். மகரத்தில் சந்திர பகவான். இன்றைய கிரக நிலவரங்களை பற்றி பார்த்தோம். பொதுவாக அன்னைக்கு பரிகாரம் என்னென்னா, சப்பாத்தி யாருக்காக தானம் கொடுக்கலாம், சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர முடியாமல் இருக்கவங்க சப்பாத்தி யாருக்காக தானம் கொடுக்கலாம், சப்பாத்தி கொடுங்க, நல்லாயிருக்கும். இன்று முகூர்த்த நாள். திருமணம் சார்ந்த விஷயங்கள், மற்ற சுப நிகழ்ச்சிகள் இன்று நடக்கிறதுக்கு மிகவும் நல்ல நாள். சுப முகூர்த்த நாள், முகூர்த்தம் இன்னைக்கு பண்ணிக்கலாம். இனி 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். மேச ராசி நண்பர்களே, ராசிக்கு 5ஆம் அதிபதி சாரத்தில் 10 சந்திர பகவான். ராசிக்கு 5ஆம் அதிபதி ராசியிலே இருக்கார். அப்போ 5ஆம் இடங்கிறது குழந்தைங்க, குலதெய்வம். இன்று குழந்தைகள் மூலமாகவோ, உங்களுடைய குலதெய்வத்தின் மூலமாகவோ நன்மைகள் நடக்கும். இன்றைக்கி குலதெய்வங்களுக்கு போயிட்டு வாங்க, குழந்தைங்களோடு போயிட்டு வாங்க, தொழில் ஜெயிக்கலாம். நீங்கள் குலதெய்வம் குழந்தைங்களும் கூட போயிட்டு வாங்க. ஏன்னா குரு உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. குழந்தைங்களுக்கு போயிட்டு இருந்தீங்கனாவே நல்லாயிருக்கும். ஏன்னா மேஷ ராசிக்கு பாக்கியத்தானதுபதி பார்க்குறாரு. பாக்கியாதிபதியே குரு பகவான் தான். அவர் உங்களுக்கு ராசியிலே உட்காந்துருக்கார். மகரத்தில் இருக்கக்கு 12ஆம் அதிபதியை பார்க்குறாரு. மேஷ ராசி குலதெய்வங்களுக்கு போயிட்டு இருந்தாவே நல்லாயிருக்கும். ரிஷப ராசி நண்பர்களே, ராசிக்கு 4ஆம் அதிபதி சாரத்தில் 9 உட்காந்துருக்காரு. ரிஷப ராசி மக்கள் சுகஸ்தம் அனுபவிக்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதி சாரத்தில் உட்காந்துருக்காரு, பட் அவர் 12 உட்காந்துருக்காரு. இருந்தாலும் உங்களுடைய அந்த 9ஆம் பார்வையாக இருக்கக்கூடிய தனசை பார்த்துட்டுருக்கார். 8ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். உங்களுடைய 6ஐயும் பார்க்குறாரு, 8ஐயும் பார்க்குறாரு. 9ல தான் சந்திரன், பட் 6, 8ஐயும் பார்க்கறதுனால இன்றைக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்மைகள் சற்று அதிகமாக நடக்கக்கூடிய நாள். மிதுன ராசி மக்களே, ராசிக்கு 8 சந்திர பகவான், 3ஆம் அதிபதி சாரத்தில். அந்த 3ஆம் அதிபதி 11ல இருக்கார். உங்களோட 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்ருக்கார். மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கு மிகவும் நல்ல நாள், உன்னதமான நாள்னு சொல்லலாம், ஜெயிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். இந்த நாள் மூலமாக இன்றைக்கி அருமையாக இருக்கும். மதியம் வரைக்கும் நன்மைகள் சற்று அதிகமாகவே நடக்கும். ஏன்னா மதியம் 2:38 வரைக்கும் தான் சந்திரபவன் இருக்கார். அதுக்கப்புறம் சாரம் ஆயிடுவார். கடக ராசி நண்பர்களே, ராசிக்கு 7 2ஆம் அதிபதி சாரத்தில். 2ஆம் இடங்கிறது வருமானத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா ராசிக்கு அந்த 2ஆம் அதிபதி 10ல இருக்கார். அந்த 2ஆம் அதிபதி சாரத்தில் 7ல சந்திரபவன் இருக்கார்.
பொது ஜன தொடர்பு மூலம் உங்களுக்கு சற்று நன்மைகள் அதிகமாக நடக்கும். நண்பர்கள் நெருக்கமாக இருக்கணும் மூலம் நன்மைகள் நடக்கும். கடகராசிக்கு மொத்தத்தில் இன்று நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள். சிம்ம ராசி நண்பர்களே, ராசி அதிபதி சாரத்தில் 6 சந்திர பகவான், ராசி அதிபதிக்கு 10 சந்திர பகவான். சிம்ம ராசிக்கு இன்று நல்ல வேலை கிடைக்கும் நாள். வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, வேலை கிடைக்கும் இன்னைக்கு. அந்த வேலைக்கு கிடைச்சவங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். கன்னி ராசி நண்பர்களே, ராசிக்கு 5 பன்னெண்டாம் அதிபதி சாரத்திர சந்திர பகவான். உங்களுடைய ராசிக்கு 2 கேது இருக்கார். உங்களுக்கு 12 சாரத்தில் வந்து 5 உட்காந்துருக்காது, ஒரு விதம் நன்மையை தரும். அதே நேரத்தில் உங்களுடைய வாக்கில் கேது போன உட்காந்துருக்கார். பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனம் தேவை. கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சில் கவனம் வேணும். துலாம் ராசி நண்பர்களே, ராசிக்கு 11 அதிபதி சாரத்தில் 4 உட்காந்துருக்காரு சந்திர பகவான். உங்களுடைய ராசியை 11 அதிபதி பார்த்துட்டுருக்கார். இப்போ துலா ராசி மக்கள், ஏன்னா அவர் பாதகாதிபதியானால இருக்கிறனால கொஞ்சம் இன்று உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கும். விழிப்புணர்வோடு இருக்கணும். விழிப்புணர்வுக்கு அத்தாரிட்டி யாருன்னா இன்றைக்கி துளாரசி மக்கள். உங்களுடைய விழிப்புணர்வு உங்களை ஜெயிக்க வைக்கும். விருச்சக ராசி நண்பர்களே, ராசிக்கு 9 அதிபதி 10 அதிபதி சாரத்தில் 3 உட்காந்துருக்கார். விருச்சக ராசி மக்களுக்கு இன்றைக்கு மிகவும் நல்ல நாள், ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இன்று ஜெயிக்கலாம். சில பேருக்கு உறவு முறைகளில் பேச்சுவார்த்தையின் மூலமாக இன்று நன்மை நடக்கும். விட்டு போன உறவுகளை சேர்க்கும் நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசி நண்பர்களே, ராசிக்கு 9 அதிபதி சாரத்தில் 2 உட்காந்துருக்கார் சந்திர பகவான். அதே உங்கள் ராசிக்கு 5 தான் சூரிய பகவான் இருக்கார், குரு உங்களை பார்த்துட்ருக்கார். தனுசு ராசிக்கு இன்று நன்மைகள் அதிகமாக நடக்கும். எது செஞ்சாலும் இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்க ஜெயிக்கலாம். தைரியமாக செய்யலாம். ரொம்ப அருமையான நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு. மகர ராசி நண்பர்களே, 6 அதிபதி சாரத்தில் ராசியில் அக்கார். இவருக்கு ஒரு 7 அதிபதி 6 அதிபதி சாரத்தில் ராசியில் உட்காந்துருக்கார். ராசிக்கு 10 கேது போன உட்காந்துருக்கார். தொழில் சார்ந்த விஷயத்தில், நண்பர்களுடைய விஷயத்தில், வேலை ஆட்கள் விஷயத்தில், உடன் வேலை செய்யும் தொழிலாளர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மகர ராசி இன்று கவனம் மிகவும் உன்னதம். கும்ப ராசி நண்பர்களே, ராசிக்கு 7 அதிபதி சாரத்தில் 12 சந்திர பகவான். 7 அதிபதி அந்த ராசிக்கு 3 உட்காந்துருக்கார், பாதகத்தில் உட்காந்துருக்கார். கும்ப ராசி மக்களுக்கு ஒன்று கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் மூலம் சிறு சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நாள், சற்று கவனம் தேவை. மீன ராசி நண்பர்களே, ராசிக்கு 6 அதிபதி சாரத்தில் 11 இருக்கார். மீன ராசி மக்களுக்கு இன்று வேலை கிடைக்கக்கூடிய நாள். நல்ல வேலை கிடைக்கும், ட்ரை பண்ணுங்க. அந்த வேலையை உங்களுக்கு சந்தோஷத்தில் கொடுக்கும். இன்னைக்கு 6 அதிபதி 2 தான் இருக்காரு,
அவருடைய சாரத்தில் தான் 11 இருக்கார் சந்திரபகவான். நல்லா இருக்கும் இன்றைக்கி மீனராசி மக்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்த்தோம். நல்லதே நினைங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.